ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறப்போ இந்த மாதிரி பேனர்ஸை நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க. இந்த பேனரில் இருக்க எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நோயின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நோயை எது காஸ் பண்ணுது, இந்த நோயோட சிம்டம்ஸ் என்ன, இந்த நோயை எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா பரவாயில்ல, அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதாவது பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய், இதை தான் எய்ட்ஸ்னு சொல்கிறோம். இது ஒரு வைரல் டிசீஸ். இதை மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ் அதாவது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ வைரஸ் தான் காஸ் பண்ணுது. இந்த எச்ஐவி வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் லிம்ஃபோசைட்ஸ்னு சொல்லப்படுற இம்யூன் செல்ஸை அட்டாக் பண்ணி அழிக்கும். இப்படி நம்ம இம்யூன் செல்ஸ் அழிக்கப்படுறதுனால நோய் தடுப்பாற்றல் அதாவது இம்யூனிட்டி குறையும். இதனால இன்னொரு வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ நம்ம உடம்ப தாக்குனா அதை நம்ம எதிர்ப்பு சக்தியால் போதுமான அளவு எதிர்க்க முடியாது. ஸோ இதனால நமக்கு அந்த இன்ஃபெக்ஷனும் ஈஸியாக வந்துடும். இப்போ எய்ட்ஸ் எப்படி வருது, எதனால வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் எப்படி பரவுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த எய்ட்ஸ் தொடுதல், காற்று, உடல் தீண்டல் அது மூலமாலாம் பரவாது. இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவரோட உடம்புல இருக்கிற திரவங்கள் அதாவது பாடி ஃப்ளூயிட்ஸில் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சிறுநீர், கண்ணீர், உமிழ்நீர், தாய்ப்பால் மற்றும் கலவி கால்வாய் சுரப்பு. இந்த எச்ஐவி வைரஸ் இது மூலமாக தான் பரவும். இது பொதுவாக எப்படி பரவுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பாதிக்கப்பட்டவரோட உடலுறவு வச்சுக்கிறது மூலமாக பரவும். போதை மருந்து ஊசியை பயன்படுத்துகிறவங்க நோய் தொற்று இருக்கிற ஊசியை பயன்படுத்துறது மூலமாக பரவும். பாதிக்கப்பட்டவரோட ரத்தம் மற்றும் ரத்தம் சம்மந்தப்பட்ட பொருட்களை பெறுவது மூலமாக பரவும். ஒரு தாய்கிட்ட இருந்து அவங்களோட குழந்தைக்கு தாய் சேய் இணைப்பு திசு மூலமாக பரவும். அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் மூலமாகவும் பரவும். இப்போ எய்ட்ஸ் எப்படி பரவுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எய்ட்ஸ் நான் சொல்கிற எந்த ஒரு சிச்சுவேஷனில் பரவும்னு சொல்லுங்க பார்ப்போம். பாதிக்கப்பட்டவர் இருமறது மூலமா, பாதிக்கப்பட்டவரோட க்ளோத்ஸை யூஸ் பண்றது மூலமா, பாதிக்கப்பட்டவர்கிட்ட இருந்து ரத்தத்தை பெறுவது மூலமா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததா இந்த எய்ட்ஸோட சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போம். இந்த வைரஸால பாதிக்கப்பட்டவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூனிட்டி குறையிறதுனால இவங்க உடம்புக்குள்ள நுழையிற வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைனால அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. நிணநீர் முடிச்சுகளில் வீக்கம் ஏற்படும், மூளை சேதம், நினைவாற்றல் குறைவு, பசியின்மை, எடை குறைதல், காய்ச்சல், நீடித்த வயிற்றுப்போக்கு, இருமல், சோம்பல், தொண்டை அழற்சி, வாந்தி மற்றும் தலைவலி, இதெல்லாம் தான் எய்ட்ஸோடைய சிம்டம்ஸ். அடுத்ததா இந்த எய்ட்ஸ் நோய் தொற்று இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இந்த எய்ட்ஸ் நோயை எலைசா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே அதாவது நொதி சார்ந்த நோய் தடை பொருள் உறிஞ்சுகை மதிப்பீடு அப்படிங்கிற ஒரு சோதனை மூலமாக கண்டுபிடிக்கலாம். இந்த நோயை வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிற இன்னொரு சோதனை மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். வெஸ்டர்ன் பிளாட் மூலமாக எச்ஐவியோடைய வைரல் புரோட்டீனை கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா எய்ட்ஸை எதிர்கொள்ள என்ன சிகிச்சையை மேற்கொள்ளலான்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே எய்ட்ஸோட சிம்டம்ஸை பார்த்தோம். காய்ச்சல், இரும்பல், நீடித்த வயிற்றுப்போக்கு மாதிரியான இந்த சிம்டம்ஸ்க்கு சிகிச்சையை கொடுக்கலாம். எச்ஐவி ஒரு ரெட்ரோ வைரஸ் அப்படிங்கிறதுனால ரெட்ரோ வைரஸுக்கு எதிரான மருந்துகள் அதாவது ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரக்ஸை கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுற சிகிச்சை அதாவது இம்யூனோ ஸ்டிமுலேட்டரி தெரப்பியை கொடுத்து எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களை அதிக நாள் வாழ வைக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் எய்ட்ஸை குணப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து இல்லை. இதை மேனேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்ததா எய்ட்ஸை எப்படி கட்டுப்படுத்தலாம் தடுக்கலான்றத பார்ப்போம். இந்த நோய்க்கு தீர்வே இல்லாதப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது தடுக்கிறதுன்னு தானே தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரத்த வங்கியிலிருந்து பிளட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளட்டை எச்ஐவி டெஸ்ட் எடுத்து தான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் டிஸ்போசபிள் சிரஞ்சிஸ் அண்ட் நீடில்ஸை
மறுபடி யூஸ் பண்ணாம தவிர்க்கணும். பாதுகாப்பான பாலுறவை மேற்கொள்ளணும். ஆணுறைய பயன்படுத்தணும். இது மூலமா இன்ஃபெக்ஷன் பரவுறத தடுக்கலாம். எய்ட்ஸ்னால வரக்கூடிய விளைவுகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் வச்சு மக்களுக்கு இதோட பரவல் மற்றும் தீமைகளை அறிவுறுத்தணும். எய்ட்ஸ் இல்லைனா எச்ஐவி தொற்று இருக்கவங்களை உங்கள் குடும்பத்தில் இருந்தோ இல்லை சமுதாயத்தில் இருந்தோ ஒதுக்கி வைக்கக்கூடாது. அப்படி ஒதுக்கி வச்சா அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு எய்ட்ஸை பற்றியும் அதோட ப்ரிவென்ஷனை பற்றியும் ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.